தமிழ் குரல், தமிழ் குரல் மொழியால் ஒரு விழி செய்வோம். தமிழ் குரல் செய்திகள். தலைப்புச் செய்திகள். இலங்கையின் கொரோனா தொற்று நிலவரம் தற்போது அதிகரித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பொது போக்குவரத்துகளில் கிருமி நீக்கம் செய்யும் நடவடிக்கையை ஜனாதிபதி அறிவித்துள்ளார். கொரோனா தொற்று காரணமாக பொது தேர்தலை ஒத்திவைக்கும் தீர்மானம் எடுக்கவில்லை என்று மஹிந்த தேசப்பிரிய அறிவித்துள்ளார். கொரோனா வைரஸினால் உலகம் பாரிய அளவு சிக்கல்களை சந்திக்க உள்ளதாக விஞ்ஞானி ஒருவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழிலும் உடனடியாக மொழிபெயர்ப்பு செய்து கொரோனா வைரஸ் பற்றிய தகவல்களை வெளியிட நடவடிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 5 உயர்ந்துள்ள நிலையில் 60 இலங்கையர்களும் 2 வெளிநாட்டவர்களும் மருத்துவ கண்காணிப்பில் இருந்து வருகின்றனர். நாட்டின் பல்வேறு வைத்தியசாலைகளில் இவர்கள் தங்க வைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக அரசாங்க தொற்று நோய் பிரிவின் சிரேஷ்ட நிபுணர் சமீந்த குறுக்கே தெரிவித்துள்ளார். ஏற்கனவே சுற்றுலா வழிகாட்டிக்கும் அவரது நண்பருக்கும் சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலை, யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை, ரத்தினபுரி மற்றும் பதுளை மாவட்ட வைத்தியசாலைகள், அனுராதபுரம் மற்றும் ஒரலை வைத்தியசாலை, ராகம கம்பக நீர்கொழும்பு கராப்பட்டிய போதன வைத்தியசாலை, குருநாகல் மற்றும் கண்டி வைத்தியசாலைகளில் ஏனைய 62 பேரும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். இதேவேளை சர்வதேச ரீதியில் கொரோனா வைரஸ் காரணமாக 5000 பேர் வரை மரணமாகியுள்ளனர். 117 நாடுகளில் இந்த மரணங்கள் சம்பவித்துள்ளன. 1,34,000 பேர் இந்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சீனாவில் மாத்திரம் 3,117 பேர் மரணமாகியுள்ளனர். அங்கு 80,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 64,000 பேர் நோயிலிருந்து மீண்டுள்ளனர். இந்த நிலையில் இலங்கையில் இந்த நோயிலிருந்து மீளும் சிகிச்சைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வைத்திய நிபுணர் குருகே தெரிவித்துள்ளார். பொது போக்குவரத்துகளில் கிருமி நீக்கம் செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இன்று முதல் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக ஜனாதிபதியின் தலைமையில் நேற்று இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த செயற்பாட்டில் படையினர் தமது ஒத்துழைப்பை வழங்குவார்கள். இந்த நிலையில் பொதுமக்கள் ஒன்று கூடுதல் மற்றும் நிகழ்வுகளை முடியுமானவரை தவிர்ப்பது என்ற முடிவு நேற்று எடுக்கப்பட்டுள்ளது. சீனாவில் தற்போது கொரோனா வைரஸ் தொற்று சமூக பழக்க வழக்கங்களின் மூலம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளன. எனவே அதிகாரிகள் சீனாவின் இந்த ஏற்பாடுகளை அறிந்து கொள்வது அவசியம் என ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே இதன்போது குறிப்பிட்டுள்ளார். பொது தேர்தலை ஒத்திவைக்கும் தீர்மானம் எதனையும் தேர்தல்கள் ஆணைக்குழு எடுக்கவில்லை என்று அதன் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். பதுளையில் நேற்று செய்தியாளர்களிடம் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். முதலில் பொதுமக்கள் அனைவரும் கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இதன் அடிப்படையில் April 25 தேர்தல் நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சிகளை பொறுத்தவரையில் அவை மார்ச் 26 வரை அரசியல் பொதுக்கூட்டங்களை நடத்துவதில்லை என்று அறிவித்துள்ளதாக ஆணையாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை பொதுமக்கள் தாமே தம்மை தனிமைப்படுத்தல் மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை பின்பற்றினால் கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த முடியும் என்றும் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். சீனாவின் வுஹான் மாநிலத்தில் கொரோனா வைரஸ் தாக்கத்தினால் ஏற்பட்ட பாதிப்பு போன்று உலகளாவிய ரீதியில் பாரிய பாதிப்பு ஏற்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொடர்பாக ஆய்வு செய்த பிரபல சீன விஞ்ஞானி இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். வைரஸை கட்டுப்படுத்துவதற்கு தோல்வியடையும் நாடுகளின் நிலைமை மிகவும் மோசமடையும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சீனாவுக்கு வெளியே கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான நோயாளிகளின் எண்ணிக்கை 40,000 கடந்துள்ளதாகவும் அது மரணத்தின் வீதம் 3.2 எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சீனாவிற்கு வெளியே இதுவரையில் பதிவாகியுள்ள கொரோனா வைரஸ் பரவல் சீனாவின் வுஹான் நகரத்திற்கு சமமான நிலைமையை ஏற்படுத்தும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய நிலையில் கொரோனா வைரஸ் தொடர்பில் உலக மக்கள் அதிகளவில் கரிசனை கொள்ளவில்லை. உலகம் முழுவதும் சுற்றுலா பயணம் மேற்கொண்டுள்ள தங்கள் தினசரி வாழ்க்கையை முன்னர் போன்றே மேற்கொள்வதற்கு தடையில்லை என்றே பலர் நினைக்கின்றார்கள். எனினும் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்தவில்லை என்றால் எதிர்வரும் நாட்களில் இது மிகவும் கொடூரமாக தலைதூக்கும் அபாயம் உள்ளது என்று அவர் எச்சரித்துள்ளார். கொரோனா வைரசிற்கு எதிராக எதிர்வரும் சில மாதங்களுக்குள் மருந்துகள் உற்பத்தி செய்து விட முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.
கொரோனா வைரஸ் பரவல் தொடர்பில் செய்தி அறிக்கைகள் மற்றும் ஏனைய தடுப்பு திட்டங்களை தமிழிலும் உடனடியாக மொழிபெயர்ப்பு செய்து வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்கள பணிப்பாளர் நாளடுகே கடுகவே இதனை தெரிவித்துள்ளார். ஏற்கனவே பொதுமக்களுக்காக வெளியிடப்பட்ட கொரோனா வைரஸ் தொடர்பான அறிக்கைகள் மொழிபெயர்ப்பு தாமதம் காரணமாக தமிழில் வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக விமானம் ஒன்று தரையிறக்கப்பட்ட நிலையில் குறித்த விமானத்திலிருந்து இருவர் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளனர். இந்த விமானத்தில் வந்த இருவர் கடும் உடல்நலக்குறைவால் அவதிப்பட்ட நிலையில் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சவுதி அரேபியாவிலிருந்து இந்தோனேஷியாவிற்கு சென்ற பயணிகள் விமானமே இன்று அதிகாலை 2:30 கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. சவுதி அரேபியாவின் ஹெங் அப்துல்லா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து குறித்த விமானம் இந்தோனேஷியாவின் சுரபயா விமான நிலையத்திற்கு பயணம் செய்த நிலையிலே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் குறித்த இருவருக்கும் கொரோனா வைரஸ் தாக்கம் இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் அவர்கள் இருவரும் கொழும்பு ஐடிஎஸ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். அத்துடன் உயிரிழந்த இருவரினது உடல் கூறுகள் பரிசோதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விமானம் தரையிறக்கப்பட்டு உயிரிழந்த இரண்டு உடல்களையும் மற்றும் உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட இருவரையும் கட்டுநாயக்க விமான நிலைய அதிகாரிகளிடம் ஒப்படைத்த பின்னர் விமானம் மீண்டும் இந்தோனேஷியாவுக்கான பயணத்தை ஆரம்பித்துள்ளது. இதுபோன்ற காணொளிகளையும் உலகில் நடைபெறுகின்ற அத்தனை விளையங்களையும் ஒரே தளத்தில் நீங்கள் அறிந்து கொள்ள தமிழ் குரலின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.